வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி வெல்கம்ஸ் யூ அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தி ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி டு ரிசீவ் தி அப்கமிங் வீடியோஸ். இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்போஸ்டிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜியில் வருது. இதில் கம்போஸ்டிங்கில் மெயின்லி டிட்பிட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கும் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் போத் யூஜி அண்ட் பிஜி டிகிரி ஹோல்டர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் ஆஸ் வெல் ஆஸ் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அனைத்து நண்பர்களுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாம் இந்த வீடியோவில் முக்கியமான டிட்பிட்ஸ் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நாம் வந்து மோஸ்ட்லி ஃபார்ம்யார்ட் மென்யூர்னு நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபார்ம்யார்ட் மென்யூர் வந்து நம்ம பேசல் அப்ளிகேஷனாக ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறோம். எதுக்கு? டு இன்க்ரீஸ் தி ஆர்கானிக் கார்பன் ஆர் ஆர்கானிக் மேட்டர். ஸோ ஒரு சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி, ஹை ஃபெர்டிலிட்டி ஆர் ரிச் ஃபெர்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்ப்போம்னா, ஆர்கானிக் கார்பனோ ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த சாயில் ரிச் இன் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதனால் நம்ம வந்து இது ஆர்கானிக் கம்போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நம்ம எல்லா விவசாய பெருமக்களுக்கும் நாம் வந்து அட்வைஸ் செய்ய வேண்டும். இதில் ஃபார்ம்யார்ட் மென்யூரில் வந்து என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்குதுன்னு அப்படி பார்த்தோம்னா, ஃபார்ம்யார்ட் மென்யூர் கண்டைன்ஸ் 0.5% நைட்ரஜன், 0.2% தி ஃபாஸ்பரஸ் அண்ட் 0.5% K2O. ஸோ ஃபார்ம்யார்ட் மென்யூரில் என்ன இருக்குது? தழைச்சத்து வந்து 0.5%, மணிச்சத்து வந்து 0.2%, சாம்பல் சத்து வந்து 0.5%. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கவுஸ் யூரின்ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். கவுஸ் யூரின் கண்டைன்ஸ் 1% N அண்ட் 1.35% K. ஸோ இது வந்து ஃபார்மில் இருக்கிற வேஸ்ட்டு, கவுடங்கு எலாங் வித் வேஸ்ட்டு வந்து கம்போஸ் பண்ணி வர்றது தான் ஃபார்ம்யார்ட் மென்யூர். இதே வந்து டவுனில், முனிசிபல் கார்பரேஷனில், சிட்டியில் நிறைய வந்து ஆர்கானிக் வேஸ்ட், ரா ஆர்கானிக் வேஸ்ட்டு நிறைய விழுகிறது. அதை வந்து கம்போஸ் பண்ணோம்னா அதனுடைய நியூட்ரியன்ட் கண்டென்ட் என்னன்னா, டவுன் கம்போஸ்ட் கண்டைன்ஸ் 1.5% நைட்ரஜன், 1% P2O5 and 1.4% K2O. இதில் நம்ம வந்து கம்போஸ்டிங் மெத்தட் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் ரா ஆர்கானிக் மேட்டர் வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ், அதை வந்து சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து நம்ம சாயிலுக்கு அப்ளை பண்ணோம். சாயிலுக்கு அப்ளை பண்ணும்போது ஆர்கானிக் மேட்டரில் நிறைய நியூட்ரியன்ஸ், மேலே கூறப்பட்ட நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கிறதுனால, NPK இருக்கிறதுனால that will be absorbed by the plants. இப்போ இந்த மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங்கில் மூணு மெத்தட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று கோயம்புத்தூர் மெத்தட், இண்டோர் மெத்தட் அண்ட் பெங்களூர் மெத்தட். இந்த பெங்களூர் மெத்தடை கண்டுபிடிச்சவர் யாருன்னா, டாக்டர் சாரியா. இதில் வந்து என்ன டீகம்போசிஷன் நடக்குது, அனரோபிக் மெத்தட் ஆஃப் டீகம்போசிஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, கம்போஸ்டிங் ஆஃப் டவுன் ரெசிடியூஸ் ஆஸ் வெல் ஆஸ் நைட் சாயில். எவ்வளோ நாளைக்கு கம்போஸ்ட் பண்ணோம், 4 to 6 months கம்போஸ்ட் பண்ணோம். அதனுடைய நியூட்ரியன்ட் கண்டென்ட் என்ன இருக்கும், பெங்களூர் மெத்தட் மூலிமா
தயாரிக்கிற ஆர்கானிக் கம்போஸ்ட் வந்து என்ன நியூட்ரியன்ட்னா 1.5% நைட்ரஜன், 1% P2O5, 1.5% K2O. ஸோ நம்ம பெங்களூர் மெத்தட் அதனுடைய இதை பார்த்துட்டோம். அடுத்தது இன்டோர் மெத்தட். இன்டோர் மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங் இன் பிட்ஸ் இன்வால்வ்ஸ் ஏரோபிக் கண்டிஷன். ஸோ த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டோர் மெத்தட் அண்ட் பெங்களூர் மெத்தட் இஸ் தி கம்போஸ்டிங். இது அதில் வந்து பெங்களூரில் வந்து அனரோபிக் மெத்தட், இதில் வந்து ஏரோபிக் மெத்தட். ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மெத்தட். இது எகெயின் வெரி பெக்யூலியர். கோயம்புத்தூர் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கும்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது கம்போஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அனரோபிக் டீகம்போசிஷன் முதல்ல இருக்கும், ஆரம்பிக்கும். அது ஃபாலோடு பை ஏரோபிக் ஃபெர்மெண்டேஷன். ஸோ கோயம்புத்தூர் மெத்தடில் அனரோபிக்கும் இருக்கும், ஏரோபிக் இருக்கும். உங்களுக்கு பெங்களூர் மெத்தடில் ஒன்லி அனரோபிக் கம்போஸ்டிங் அண்ட் இன்டோர் மெத்தடில் ஒன்லி ஏரோபிக் கம்போஸ்டிங். இதுதான் மூணு மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மூணு மெத்தடில் பண்ணும்போது இந்த ஃபார்ம் அண்ட் மென்யூரை வந்து என்ரிச் பண்ணலாம். அந்த என்ரிச் பண்ணுறதுக்கு தட் இஸ் என்ரிச்டு ஃபார்ம் அண்ட் மென்யூர்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதில் இந்த பாயிண்டில் சொல்லிக்கிறேன். என்ரிச்மெண்ட் ஆஃப் ஃபார்மியா அண்ட் மென்யூர் ரெஃபர்ஸ் டு அடிஷன் ஆஃப் 1 kg சூப்பர் ஃபாஸ்பேட், 1 kg சூப்பர் ஃபாஸ்பேட்டும் 1 kg போன் மீலும் ஃபாஸ்பேட் ராக்கும் ஒவ்வொரு லேயருக்கா ஈச் லேயர் ஆஃப் டங்க்கு வந்து அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் வில் பி இன்க்ரீஸ்ட். ஸோ தட் இஸ் என்ரிச்மெண்ட் ஆஃப் ஃபார்மியா அண்ட் மென்யூர். இப்போ நாம் வந்து காயர் கம்போஸ்டிங் பற்றி அடுத்தது பார்க்கலாங்க. காயர் கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கோகனட்லேருந்து காயர் கிடைக்கணும். தோராயமாக இந்தியாவில் வந்து 7.5 million டன்ஸ் ஆஃப் காயர் வேஸ்ட் ஆர் ஜெனரேட்டட் ஃப்ரம் காயர் இண்டஸ்ட்ரி தட் இஸ் த்ரூ அவுட் இந்தியா. அதில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் 500,000 டன் காயர் வேஸ்ட் வந்து வருது. எங்கேருந்து? கோகனட் ஃபார்மில். கோகனட்டு அந்த மேலே பெரிக்காப்புலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க, கயிறு தயாரிப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ நவடேஸ் லேட்டஸ்ட்டாக பிரிக்கெட்ஸ் வந்து நிறைய தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த காயர் பித் கம்போஸ்டிங்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, சுத்தமான நார் பொருள். ஆர்கானிக் வேஸ்ட்லாம் வந்து பயோடீக்ரேடபிள் வேஸ்ட், இதுவும் பயோடீக்ரேடபிள் தான், பட் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இதில் மைக்ரோபியல் இனாகுலேஷன் பண்ணும். என்ன மைக்ரோபியல்? புளிரோட்டஸ், வெரி வெரி பெக்யூலியர் மைக்ரோ ஆர்கானிசம் தட் வில் டீகம்போஸ் தி காயர் பித் அலாங் வித் டிஎன்ஏ. டிஎன்ஏயும் பயோ மினரலைசர் 2% ஆட் பண்ணணும் ஓவர் தி மெட்டீரியல். ஓகே, காயர் பித் கம்போஸ்ட் இஸ் ரெடி இன் 60 days. 60 நாளில் காயர் பித் கம்போஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ வெல் கம்போஸ்டட் காயர் பித், நல்ல டீகம்போஸ் ஆன காயர் பித்தினுடைய சிஎன் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 20:1, 20 கார்பன் நைட்ரஜன் 1. ஸோ நியூட்ரிட்டி வேல்யூ ஆஃப் த காயர் கம்போஸ்ட் இஸ் 1.24% நைட்ரஜன், 0.06% P2O5 அண்ட் 1.2% K2O. இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, நியூட்ரியன்ட் வேல்யூ ஆஃப் எனி ஆஃப் தி ஆர்கானிக் மென்யூஸ். இதில் வந்து பேசல் அப்ளிகேஷன் ஆஃப் காயர் கம்போஸ்ட், அதாவது தி கம்போஸ்டட் காயர் கம்போஸ்ட், அது எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்கன்னா, 1 hectare 5 tons போடுவாங்க. அதே கோகனட்டுக்கு, மேங்கோவுக்கு, பனானாவுக்கு அண்ட் அதர் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோ பண்ணுவாங்க, 5 kg போடுவாங்க 1 tree. 1 tree எவ்வளோ போடுவாங்க? 5 kg போடுவாங்க.
அதே அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ஆனுவல் கிராப்ஸ் எவ்வளோ போடுவாங்க, ஒரு ஹெக்டருக்கு 5 டன் போடுவாங்க. இட் இஸ் அ பேசல் அப்ளிகேஷன், மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா சுகர்கேன் கம்போஸ்டிங் பற்றி பார்க்குறோம். சுகர்கேன் வந்து இட் ப்ரொடியூசஸ் 10 to 12 tons ஆஃப் ட்ரை லீவ்ஸ் பெர் ஹெக்டர் பெர் கிராப். ஒரு கிராப்புக்கு ஒரு ஹெக்டருக்கு 10 to 12 tons ட்ரை லீவ்ஸ் கிடைக்கும். இதே வந்து ரெட்டூன் கிராப், ஒரு கிராப்னா ரெண்டு கிராப் கூட வரும், ரெட்டூன் ரெண்டாவது ரெட்டூன் விடுறாங்க, மூணாவது ரெட்டூன் விடுவாங்க. அந்த ரெட்டூன்லாம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் போய் இன்னொரு கிராப். ஒரு கிராப்புக்கு ஒரு ஹெக்டருக்கு 10 to 12 tons வரும். அது எப்படின்னா இந்த காஞ்சி போன இலை சருகுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து டீட்ராஷிங் பண்ணணும். என்ன எந்த மாதத்தில் பண்ணணும், கரும்பில் 5th and 7th month. This is more important. So sugarcane produces 10 to 12 tons of dry leaves per hectare per crop and detrashing is done on 5th and 7th month. அடுத்து sugarcane trash composting போது நாம் அதே மாதிரி some of the fungus அல்லது மைக்ரோ ஆர்கானிசம் we have to apply. அதில் எப்படி காயர் கம்போஸ்ட்டுக்கு வந்து காயர் பித்துக்கு பண்ணி புளிரோட்டை சப்ளை பண்ணுமோ அது மாதிரி இது இருக்கும். என்னென்ன போடணும், ட்ரை கர்கரஸ், ஆஸ்பர்ஜிலஸ், பெனிசிலியம், ட்ரைகோடர்மா, அதோட டிஎன்இயு பயோமினரலைசர் 2 kg/1 ton ஆஃப் ட்ராஷுக்கு ஆட் பண்ணணும். அத்துடன் இல்லாமல் 5 kg ராக் ஃபாஸ்பேட் 1 tonக்கும் அதோட ஜிப்சும் சேர்ந்து அப்ளை பண்ணோம்னா தட் ஃபெசிலிட்டேட்ஸ் தி குயிக்கர் டீகம்போசிஷன். ஓகே, தி சுகர் கேன் ட்ராஷ் கம்போஸ்டிங் இஸ் டன் வித் ட்ரைகர்கஸ், ஆஸ்பர்ஜிலஸ், பெனிசிலியம் அண்ட் ட்ரைகோடர்மா அண்ட் அடிஷன் ஆஃப் டிஎன்ஏஇ பயோ மினரலைசர் அட் 2 kg/ton ஆஃப் ட்ராஷ், ராக் ஃபாஸ்பேட் 5 kg/ton அண்ட் ஜிப்சம் ஃபெசிலிட்டேட்ஸ் குயிக்கர் டீகம்போசிஷன். இதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ பற்றி பார்க்கலாம். இந்த சுகர்கேன் ட்ராஷ் கம்போஸ்ட் இஸ் ஹேவிங் 0.5% N, 0.2% பி, 1.1% கே அண்ட் 28.6% ஆர்கானிக் கார்பன் அண்ட் இட் இஸ் அப்ளைடு ஆஸ் பேசல் அப்ளிகேஷன் அட் 5 tons பர் ஹெக்டர். ஸோ அடுத்தது வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், பார்த்தீனியம்ங்கிற வீடு, இட்ஸ் எ வெரி நாக்சியஸ் வீட், அப்ஜெக்ஷனபிள் வீட், அதை வந்து கம்போஸ்டிங் பண்ணலாம். அதுதான் இப்போ வந்து பார்க்குறோம். இந்த பார்த்தீனியம் கம்போஸ்ட்டை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஃபார்மர், ஏ ஃபார்மர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவருடைய பேர் வந்து நாராயண் தியோதே பந்தாரி பண்டே, NADEP-ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த பார்த்தீனியம் கம்போஸ்ட் மெத்தட் ஆர் ஓப்பன் பிட் மெத்தட். ஸோ பார்த்தீனியம் கம்போஸ்ட் நீடிங் பார்த்தீனியம் கம்போஸ்ட் நீட்ஸ் அடிஷன் ஆஃப் ட்ரைகோடர்மா விரிடி அண்ட் ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அட் 50 gram பர் லேயர் அண்ட் கம்போஸ்ட் இஸ் ரெடி ஆஃப்டர் 4 to 6 months. 4 to 5 months ரெடி ஆயிரும். இதில் வந்து சீக்கிரமாக கம்போஸ்டிங் ஆகிறதுக்கு நம்ம வந்து ட்ரைகோடர்மா பிரிடியும் ட்ரைகோடர்மா ஹார்சானியத்தும் 5 gram பெர் லேயருக்கு அப்ளை பண்ணும். ஸோ பார்த்தீனியம் கம்போஸ்ட் கண்டைன்ஸ் 1.05 nitrogen, 0.84 P, 1.11 K, 0.9% கால்சியம் அண்ட் 0.55% மெக்னீசியம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கம்போஸ்டிங் மெத்தட் பார்த்துட்டோம். பை யூஸிங் டிஃப்ரெண்ட் ரா மெட்டீரியல்ஸ், பார்த்தீனியம், சுகர் கேன் ட்ராஷ், அப்புறம் நம்ம வந்து ஃபார்ம்யார்ட் மென்யூர், அப்புறம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கம்போஸ்டிங் பார்த்துட்டோம். பெங்களூர் மெத்தட் பியூர்லி அனரோபிக் கண்டிஷன், தி இன்டோர் மெத்தட் இஸ் பியூர்லி ஏரோபிங், கோயம்புத்தூர் மெத்தட் வந்து டு ஸ்டார்ட் வித் அனரோபிக் லேட்டர் ஆன் ஏரோபிக். ஸோ இப்போ நாம் வந்து வெர்மி கம்போஸ்டிங் பார்க்குறோம். வெர்மி கம்போஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேர்னிங் ஆர்கானிக் டெப்ரிஸ் இன்டு வேர்ம் காஸ்டிங்ஸ் பை எர்த்வம். எர்த்வம் வந்து இந்த வேஸ்ட்டை கவுடங்கையும்
அதோட ஃபார்ம் வேஸ்ட்டு அனிமல் வேஸ்ட்டு எல்லாமே அதில் போட்டு ஒரு குழியிலையோ இது பண்ணும்போது அந்த எர்த்வம் விட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுட்டு அதனுடைய எக்ஸ்கிரீட்டாக அதுதான் கேஸ்டிங்ஸ் ஃபார்ம் கேஸ்டிங்ஸ் வந்து தட் இஸ் யூஸ்டு ஆஸ் கம்போஸ்ட் மெட்டீரியல் தட் இஸ் கால்ட் வெர்மி கம்போஸ்டிங். இதில் வந்து நாம் என்ன நம்ம எந்த டைப் ஆஃப் எர்த்வம் யூஸ் பண்ணோம்னா சர்ஃபேஸ் டிவெல்லிங் எர்த்வம் அலோன் ஷுட் பி யூஸ்ட். அதாவது மேலே தான் இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதுக்கு உள்ளே தான் போகணும் அது இருக்கணும் அப்போ தான் அந்த கவுடங்கையும் மற்ற ஆர்கானிக் வேஸ்ட்டையும் சாப்பிடுவோம். ரொம்ப டீப்பாக போச்சுன்னா வந்து என்னாகும் ரொம்ப ஆழமாக சாயல் ஆழமாக போச்சுன்னா தட் வில் நாட் பி அ யூஸ்ஃபுல் வேர்ம். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த டைப் ஆஃப் வேர்ம் இஸ் ஹைலி ப்ரிஃபரபிள் டு இன்க்ரீஸ் தி வெர்மி கம்போஸ்டிங் ப்ராசஸ்னா ஆப்ரிக்கன் வேர்ம் தட் இஸ் யூட்ரிலஸ் யூஜினியே அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேம் கொண்ட ஆப்ரிக்கன் வார்ம் தான் நம்ம இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஒன். அது இல்லாமல் மற்ற ரெண்டு வெர்த்துவம் இருக்குது அது வந்து ரெட் வேர்ம்ஸ் எய்சீனியா ஃபோயிட்டிடா அண்ட் கம்போஸ்டிங் வேர்ம் ஃபெரோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். இதையும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆப்ரிக்கன் வார்ம் இஸ் த பெஸ்ட் ஒன். இதில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சிமெண்ட் டப் வித் எ ஹைட் ஆஃப் 2.5 feet 2.5 to 3 feet அப்ராக்சிமேட்லி அண்ட் எ பிரெத் ஆஃப் 3 feet யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். அதாவது சிமெண்ட் டப்பு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா மற்ற குழி வெட்டி ஓப்பன் பீட்டில் போட்டோம்னாவும் இது வந்து பரோ பண்ணி போயிடும். இது எர்த்வம் வந்து சைடில் இருக்கிற சாயலுக்கு பரோ பண்ணி போயிடும் ஓட்டை போட்டுட்டு போயிடும் அல்லது கீழே ரொம்ப ஆழமாக ஓட்டை போட்டுட்டு போயிடுச்சோம்னா இது வந்து டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்காது. அதனால் வந்து இது சிமெண்ட் டப்பில் தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து எர்த்வம் சுற்றி அந்த கம்போஸ்டிங் மெட்டீரியலே இருக்கணும் அதுதான். ஸோ ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் ஃபார் வெர்மி ஃபுட் இஸ் ஆஃப் ஆஃப் தர் பாடி வெயிட் பெர் டே. ஒரு நாளைக்கு ஒரு பாடி வெயிட்டை விட ஒரு அரை மடங்கு நம்ம வந்து அது ஃபுட்டு சாப்பிடும். ஸோ இதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் வந்து கம்போஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம் வெர்மி கம்போஸ்ட்னா கவுடங். இல்லை முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்தெந்த எக்ஸ்கிரீட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பிக்லேருந்து வருது யூஸ் பண்ணக்கூடாது, பவுல்ட்ரி ட்ராப்பிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கோட்டினுடைய டங்கை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கேட்டல் டங்கு தான் யூஸ் பண்ணணும். அண்டு ஃபார்ம் வேஸ்ட், crop residues, vegetable market waste, flower market waste, agro industrial waste and fruit market waste and all other biodegradable wastes are most suitable for vermicompost production. So இதெல்லாம் வந்து vermicompost production க்காக யூஸ் பண்ணலாம். இந்த வெர்மி பெட்ல இன் தி வெர்மி பெட் ஸ்மால் ஃப்ரெஷ் கவுடங் பால்ஸ் அதாவது இப்போ நம்ம என்னென்னா கம்போஸ்டிங்லாம் முடிஞ்சுது முடிஞ்சதுன்னா அந்த உள்ள பிட்டுக்குள்ளே இருக்கிற சிமெண்ட் டப்புக்குள்ள அந்த கம்போஸ்டில் இருக்கிற எர்த்வம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை வெளியே கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலான்னா ஒரு ரெண்டு மெத்தட் இங்கே சொல்லியிருக்கிறேன். வெர்மி பெட்டிலேருந்து என்ன பண்ணோம்னா ஸ்மால் ஃப்ரெஷ் கவுடங் பால்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கவுடங்க வந்துனுடைய சாணத்தை வந்து உருண்டை உருண்டை பிடிச்சிக்கிட்டு and inserted in the bed in 5 or 6 places before harvesting. எது ஹார்வெஸ்டிங்னா வெர்மி கம்போஸ்டை வந்து டைஜஸ்டட் வெரி கம்போஸ்டை வந்து நம்ம வெளியே பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாண்ட நம்ம என்ன பண்ணோம் வேர்ம்ஸ் வந்து பிரித்து எடுக்கணும் எர்த் வேர்ம்ஸை. ஸோ அண்ட் தி ஆஃப்டர் 24 hours தி கவுடங் பால் இஸ் ரிமூவ் அலாங் வித் எர்த். 24 மணி நேரம் ஃப்ரெஷ் கவுடங் பால் இருந்ததுன்னா என்னாகும் அந்த எர்த்வம்ஸ்லாம் தட் வில் கம் டு தி ஃப்ரெஷ் பால்ஸ் டங் பால்ஸ் அண்ட் தட் வில் பி ஸ்டார்டட் ஃபார் டீகம்போசிங். அதை உடனே 24 மணி நேரம் எடுத்தோம்னா அந்த எர்த்வம்லாம் அதிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். அதில் அது இன்னொரு மெத்தட் நாங்கள் சொல்கிறேன். இன் அப்வர்ட் மைக்ரேஷன் box with mesh bottom or onion bag filled with damp
peat moss sprinkled with food attractive like chicken moss, coffee grounds or fresh cattle manure and kept on the vermi bed without disturbing it. So, ஒரு ஒயர் மெஷ் இருக்கிற ஒரு பாக்ஸை அல்லது ஆனியன் பேக் பாக்ஸை வச்சு அதுக்குள்ளே வந்து டேம்பீட் மாஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதோட ஃபுட் அட்ராக்டன்ஸ் என்னென்ன வைக்கிறீங்க, அது வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் சிக்கன் மாஸ், காஃபி கிரவுண்ட்ஸ், ஃப்ரெஷ் கேட்டில் மென்யூர் எல்லாம் வச்சிங்கன்னா அந்த எர்த்வாம் அதில் உள்ளே வந்துடும். ஒயர் மெஷ் வந்துருக்கனால அதுக்குள்ளே வந்ததுனால அது உடனே எடுத்தோம்னா பாக்ஸை எல்லா இதையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதுதான் வந்து இது மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் வெர்மி கம்போஸ்டிங் ஆர் பிஹெச் வந்து 6.5 to 7.5 இருக்கணும், மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 60 to 70% இருக்கணும், டெம்பரேச்சர் 18 degree to 35 degree Celsius இருக்கணும். இதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் இஸ் 9.5 to 17.98% ஆர்கானிக் கார்பன், 0.5 to 1.5% நைட்ரஜன், 0.1 to 0.3% P, 0.15 to 0.56 K. வெர்மி கம்போஸ்ட் டோசேஜ் ஃபார் ஃபீல்டு கிராப்ஸ் எவ்வளவு, 5 to 6 tons per hectare அண்ட் ஃபார் வெஜிடபிள்ஸ் 10 to 12 tons per hectare. ஸோ இதை நம்ம வந்து வெர்மி கம்போஸ்டை எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், உடனடியாக விற்கணும்னா அது வந்து இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் டார்க் கூல் பிளேஸ் அட் 40% மாய்ஸ்சர். ஸோ இதுடன் வந்து நம்ம வந்து கம்போஸ்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், என்னென்ன கம்போஸ்ட், அதனுடைய நியூட்ரியன்ட் கண்டென்ட்டு என்ன, அது எவ்வளோ வந்து அப்ளை பண்ணணும், ரெக்கமெண்டட் டோஸ்லாம் சொல்லிட்டோம். இது உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கின்றும் நினைக்கின்றேன். நல்ல எக்ஸாம் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.